வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் படிவம், இது வந்து அழகு 5 11 தமிழ் புக்கில் இந்த பாடருக்கு இந்த இலக்கணம், இதனுடைய இலக்கண தேர்ச்சிகள் பார்க்கலாம். முதல்ல கற்பவை கற்றபின். இரவும் பகலும் எதிரெதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுகள். இக்கவிதையில் படிம உத்தி பயன்படுத்தப்பட்டிருப்பதை எடுத்துக்காட்டுக. பாருங்கள், இரவும் பகலும் மோதிக்கொள்ளும் வினையை காட்சிப்படுத்தியதால் இது வினை படிமம் ஆகும். அடுத்து பாருங்கள் இலக்கண தேர்ச்சிகள். படிமம் என்பதன் பொருள் பாருங்கள், காட்சி. இ இதோடய ஆன்சர். 2, காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் இக்கவிதையில் டேஸ் பயின்றது விடுது. என்னது பாருங்கள், வினை படிமம். இந்த கோட்டில் நீங்கள் எழுதிடுங்க. 3, கூற்று உவமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். காரணம், எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. பாருங்கள் இதுக்கு எது ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூற்று தவறு, காரணம் சரி, இது நீங்கள் குறிச்சிருங்க. 4, மெய் படிமத்துக்குரிய பாடலை தேர்வு செய்க. பாருங்கள், ஆ வந்து நெஞ்சி கட்கின் புதுமலர் முட்பயந்தாங்கு, ஆவண்ணா கட்டில் நினக்கும் இலிசின்னன் கையது. 3, பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. பாருங்கள் இதில் உங்களுக்கு இ, பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் இதுதான் இதுக்குரிய சரியான பாடல். 5, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை ஒட்டியிருக்கிறது, இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது பார்க்கலாம். பாடலடிகளில் மெய்ப்பிடிமம் வெளிப்படுகிறது. மாந்தோப்பு பருவ காலத்தின் அழகு பட்டாடையாக மரத்தை போர்த்தியிருப்பது, பூக்களும் தளிர்களும் பட்டாடையை உடுத்திய பெண்ணின் தோற்றத்தை அல்லது பூத்தியிருக்கும் மரத்தின் தோற்றத்தோடு ஒப்பிட்டுள்ளது. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் படிமம் பார்த்தக்கூடிய இலக்கண தேர்ச்சிகள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.